இந்தியா என்ற பெயரில் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளதை கடுமையாக விமர்சித்துள்ள பிரதமர் மோடி, இந்தியன் முஜாஹிதீன், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா ஆகியவற்றின் பெயரிலும் இந்தியா இருக்கிறது என காட்டமாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று காலை பாஜக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் இவ்வாறு கூறிய மோடி, மக்களை தவறாக வழிநடத்தும் திட்டத்துடன் எதிர்க்கட்சிகள் தங்களது கூட்டணிக்கு இந்தியா என பெயர் வைத்துள்ளதாக தெரிவித்தார். எந்த திசையில் போவதென தெரியாமல் மக்களை குழப்புவதற்காக இந்த பெயரை வைத்துள்ளனர் என்று கூறிய அவர், ஆட்சிக்கு வருவது அவர்களது நோக்கமல்ல என கூறினார். இன்னும் பல ஆண்டுகள் எதிர்க்கட்சிகளாக இருக்க அவர்கள் தயாராகிவிட்டனர் எனவும் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் யமுனை ஆற்றின் நீர்மட்டம் 205.45 மீட்டராக குறைந்துள்ள போதும் இன்னும் அபாய கட்டத்தை தாண்டியே வெள்ளம் செல்வதால் கரையோர பகுதி மக்கள் வீடுகளுக்கு திரும்ப முடியாமல் திண்டாடி வருகின்றனர். அத்னிகுண்ட் தடுப்பணையிலிருந்து அதிகளவிலான உபரிநீர் வெளியேற்றம், உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேச மாநிலங்களில் பெய்த கனமழை ஆகியவை காரணமாக யமுனை ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. யமுனை பழைய பால பகுதியில் 206 மீட்டரை கடந்து வெள்ளம் சென்ற நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை நீர்மட்டம் 205.45 மீட்டராக குறைந்தது. இருப்பினும் டெல்லியில் பரவலாக மிதமான மழை பெய்து வருவதால் வெள்ள அபாயம் முழுவதும் நீங்கிவிடவில்லை.